என் அன்பார்ந்தவர்களே, தமிழில் டைம் மேனேஜ்மெண்ட் என்ற தொடரில் சில முக்கியமான கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போன பகுதியில் ப்ரையாரிட்டி பற்றி நான் சொன்னேன். அதாவது எந்த அடிப்படையில் ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய விரும்புகிறீங்க, எந்த அடிப்படையில் இந்த வேலைக்கு பதில் வேறு ஒரு வேலையை செய்யலாமா என்று முடிவு செய்கிறீங்க. இப்போது ஒரு நேரம் இருக்குது, ஹாஃப் அன் ஹவர் இருக்குது. அந்த ஹாஃப் அன் ஹவரில் புத்தகம் படிக்கலாமா, இல்லை நண்பர்களுக்கு டெலிஃபோன் பண்ணலாமா, வாட்ஸ்அப் எதனா இருக்கான்னு பார்க்கலாமா, இல்லை ரெஸ்ட் எடுக்கலாமா, இல்லை டிவி பார்க்கலாமா, பல சாய்ஸஸ் இருக்குல்ல. அந்த பல சாய்ஸஸில் எந்த சாய்ஸ், எந்த வேலையை செய்கிறோம் என்ற முடிவெடுக்கிறோம் இல்லை, அந்த முடிவெடுக்கும் தன்மையை, தரத்தை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை. வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவர்கள் எல்லாம் எந்த நேரத்தில் எதை செய்தால், எந்த வேலையை செய்தால் அவர்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் என்று தீர்க்கமாக யோசித்து செயல்படுவார்கள். அதற்கு நான் ஒரு 7 ஐடியாஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த 7 ஐடியாஸ்களும் ஒன்று பின்னால் ஒன்று நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதற்கு பிறகு இந்த ஒவ்வொரு ஐடியாவும் எடுத்துக்கிட்டு விவரமாக உங்களுக்கு சில உதாரணங்களோடு நான் உங்களுக்கு ஒரு வீடியோக்களை கொடுக்குறேன். 7 ஸ்டெப்ஸ் டு என்ஹான்ஸ் பர்சனல் ப்ரொடக்டிவிட்டி. அதாவது நம்முடைய நேரத்தினுடைய பயனை அதிகமாக்கணும் அப்படின்னா 7 ஸ்டெப்ஸ் நீங்கள் எடுக்கணும். இந்த 7 என்ற நம்பருக்கு ஒரு பெரிய மகத்துவம் இருக்கிறது. 7 மலையான் அப்படின்றோம், 7 நாட்கள், 7 ஒண்டர்ஸ் இது வேர்ல்டுன்றோம். சப்தபதி கல்யாணங்கள்லாம் பார்த்திங்களான்னா 7 அடி எடுத்து வைப்பாங்க. 7 நாட்கள் வாரத்திற்கு. அதே போன்று இந்த 7 ஸ்டெப்ஸ் நீங்கள் புரிஞ்சுட்டிங்களான்னா உங்கள் நேரத்துக்கு உகந்த ஒரு வேலையை நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க. ஸ்டெப் நம்பர் 1, லிஸ்ட் கோல்ஸ், செட் ப்ரையாரிட்டிஸ். அதாவது நம்முடைய கோல் என்ன, வாழ்க்கையில் நம்ம எதை அடைய விரும்புகிறோம், இன்றையிலிருந்து 10 ஆண்டுகளில் நாம் எந்த நிலையில் இருக்க விருப்பப்படுகிறோம். நான் அடிக்கடி சொல்லுதுண்டு, இன்றைக்கு உங்களுடைய நிலை 10 ஆண்டுகளுக்கு முன்போ 8 ஆண்டுகளுக்கு முன்போ நீங்கள் திட்டமிட்டு அடைந்த ஒரு நிலையா அல்லது தானாக வந்துவிட்டதா? அதே போன்று 10 ஆண்டுகளில் நம்ம ஏதானா ஒரு நிலையில் இருப்போம், ஆனால் அந்த நிலை நாம் விரும்பக்கூடிய நிலையா அல்லது வேறு வழியே இல்லாமல் அதை ஏற்றுக்கொள்ள போகிறோமா? அதுதான் லிஸ்ட் கோல்ஸ், செட் ப்ரையாரிட்டிஸ். இந்த ப்ரையாரிட்டிஸ் பற்றி போன எபிசோடில் கொடுத்தோம். அடுத்த சில எபிசோட்களில் இதனுடைய விவரங்கள் எல்லாம் சொல்லுவேன். கிட்டத்தட்ட இந்த சீரியல் ஒரு 50-60 எபிசோட்ஸாக உங்களுக்கு வரும். ஒவ்வொன்றதுக்கும் ஒரு லிங்க் எங்கேயானா உங்களுக்கு கிடைக்கும். அதனால் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லிஸ்ட் கோல், செட் ப்ரையாரிட்டி. 2வது, ஐடென்டிஃபை லாங் டேர்ம், மீடியம் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் கோல். சி, குறிக்கோள்னு சொல்லும் பொழுது லாங் டேர்ம், இப்போ நமக்கு ஒரு 30 வயசு ஆகுது, ஒரு 10 வருடங்களில் 40 வயசு, மிட் 40s சொல்லுவாங்க, நம்ம என்னவாக விரும்புகிறோம், அல்லது நமக்கு ஏற்கனவே 50 வயசு ஆகிடுச்சு, 60 வயசு அரௌண்ட் தட் நம்ம ரிட்டையர் ஆகிடப்போகிறோம், அந்த ஏஜில் நம்ம என்ன செய்ய போகிறோம், இல்லை நமக்கு 70 ஆகிடுச்சு இன்னொரு 10 வருஷம் இருப்போமோ தெரியலை, அந்த ரிட்டையர்மெண்ட், போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பீரியடில் என்ன செய்ய போகிறோம், அதே லாங் டேர்ம். அந்த 10 வருடங்களில் அடுத்த 5 வருடங்கள் மீடியம் டேர்ம். இப்போது ஒரு பள்ளி மாணவனே இருக்காங்க அப்படின்னா, இல்லை கல்லூரி மாணவர்கள் இந்த எபிசோடை பார்க்கலாம். நீங்கள் என்ன ஒரு 20s இருப்பீங்க, இல்லை லேட் டீன்ஸில் இருப்பீங்க, 18 வயசு 19 வயசு, அடுத்த 10 ஆண்டுகள் அதுதான் லாங் டேர்ம். அந்த 10 ஆண்டுகளில் முதலில் இருக்கக்கூடிய 5 ஆண்டுகள்
அதுதான் மீடியம் டேர்ம். ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அடுத்த 6 மாதத்தில் நான் என்ன செய்ய விரும்புகிறேன், அடுத்த 1 வாரத்தில் என்ன செய்ய விரும்புகிறேன், இதுதான் லாங் டேர்ம், மீடியம் டேர்ம், ஷார்ட் டேர்ம். மூன்றாவது, ஆர்கனைஸ் யுவர் வீக் அண்ட் டே. ஆர்கனைஸ் யுவர் வீக் அண்ட் டே. இப்போது இன்றைக்கி எதனா ஒரு நாள் இருக்கட்டும், இன்றைக்கி சனிக்கிழமை வச்சுப்போமே, போன திங்கள் இருந்து இன்னி தேதி வரையில் பல செயல்கள் செஞ்சீங்க இல்லையா, அதுக்கு ஏதாவது ஒரு ஒரு டைம் டேபிள் இருக்கா உங்களுக்கு? அதே மாதிரி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கப்புறம் 1 வாரம் இருக்குல்ல, அந்த 1 வாரத்திற்கு திங்கக்கிழமை இதை செய்ய போகிறேன், செவ்வாய்க்கிழமை செய்ய போகிறேன், புதன்கிழமை இதை செய்ய போகிறேன் என்று ஏதாவது திட்டம் இருக்கா? பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கோமா இல்லையா நம்ம? அப்போ இந்த டைம் டேபிள் கொடுத்தாங்களா இல்லையா? அதே போன்று நாளை காலையில் எழுந்து இரவு வரையில் என்ன வேலையை செய்ய போகிறீங்க? ஆர்கனைஸ்ட், ஆர் யூ ஆர்கனைஸ்ட்? இல்லை எப்பப்பார் க்ரைசிஸ்லேயே இருக்கீங்களா? இதுதான் பாயிண்ட் நம்பர் 3. பாயிண்ட் நம்பர் 4, ஃபோக்கஸ் ஆன் பிரேக் த்ரூ இஷ்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. பிரேக் த்ரூ இஷ்யூஸ் என்ன? ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு திருப்பு முனையும்னு ஒன்று அமையும், அதுதான் பிரேக் த்ரூ இஷ்யூஸ். தினமும் வரோம், காலையிலேருந்து சாயந்தரம் ரொட்டீன் ஜாப்ஸ்லாம் பண்ணுறோம், வேலைக்கு போகிறோம், அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணுறோம், வேலை செய்கிறோம், மதியம் லஞ்சு வருது, அப்புறம் சாயந்தரம் வீட்டுக்கு வரோம், டின்னர் சாப்பிட்றோம், தூங்குகிறோம், மாதம் மாதம் சம்பளம் வருது, போனஸ் வருது, இது ரொட்டீன் ஜாப்ஸ். ஆனால் இந்த வருடத்தில் நான் இந்த ஒரு முக்கியமான ஒரு வேலையை செய்து முடிக்கப் போகிறேன், அதுதான் பிரேக் த்ரூ இஷ்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எழுத்தாளராக இருந்தால் இந்த புத்தகத்தை அடுத்த 1 வருடத்தில் நான் எழுதி முடிக்கப் போகிறேன், அல்லது நீங்கள் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்தால் அடுத்த ஆண்டில் இந்த ஒரு பர்டிகுலர் பதவியை நான் வகிக்கப் போகிறேன், அல்லது நீங்கள் விளையாட்டு வீரராக இருந்தால் இந்த கேமை நான் வின் பண்ண போகிறேன், அதுதான் பிரேக் த்ரூ இஷ்யூஸ். பின்னால் நம்ம பார்க்க போகிறோம் இதை பற்றி. 5வது, ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த ஒரு கேள்வி கணக்கை நீங்கள் கரெக்டாக அடிக்கடி கேட்டுட்டிங்களேன்னா பல தெளிவு, பல புரிதல் உங்களுக்கு வந்துடும். வாட் இஸ் தி பெஸ்ட் பாசிபிள் யூஸ் ஆஃப் மை டைம் ரைட் நாவ்? நான் ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கேன். கையில் 10 ரூபாய் இருக்குது, 100 ரூபாய் இருக்குது, 1000 ரூபாய் இருக்குது, ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா அதை நம்ம கேட்குறோமா இல்லையா, இந்த 1000 ரூபாயில் என்ன வேணும், எது இருந்தால் ரொம்ப அவசியம், கைக்கு வந்ததெல்லாம் எடுத்துகிட்டு வரதில்லை இல்லையா? இதை பற்றி நம்ம பின்னால் பார்க்க போகிறோம். வாட் இஸ் தி பெஸ்ட் பாசிபிள் யூஸ் ஆஃப் மை டைம் ரைட் நவ், நம்ம வெயிட்டிங் பீரியடு, ட்ராவலிங் பீரியடில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 6வது, ஆர்கனைஸ் யுவர் செல்ஃப் எஃபெக்டிவ்லி. என்ன சொன்னேன்? ஆர்கனைஸ் யுவர் செல்ஃப் எஃபெக்டிவ்லி, அதாவது ஒரு நல்ல ஒரு வேலையை செய்து முடிக்கக்கூடிய அனைத்து அம்சங்களும் என்கிட்ட இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு தேவையான மொபைல் ஃபோன் இருக்கா? என் மொபைல் ஃபோனில் தேவையில்லாத மெசேஜஸ் எல்லாம் இருக்கா? என்னுடைய இமெயிலில் எவ்வளோ இன்பாக்ஸில் எவ்வளோ இருக்குது? என்னுடைய ஒர்க் டேபிள்னுடைய சைஸ் என்ன? அன்றாடம் செய்ய வேண்டிய வேலைகளுக்கு நான் லிஸ்ட் போட்டுட்டேன்னா, அன்றைக்கு செய்ய வேண்டிய வேலைகளுக்கு திட்டம் எல்லாம் வகுத்து விட்டேன்னா, ஹவ் ஆர்கனைஸ்ட் ஆர் யூ? அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், 7வது, டூ இட் நவ் என்று சொல்வார்கள். அதாவது எல்லாம் நம்ம செய்யணும்னு தெரியும், ஆனால் செய்ய மாட்டோம், காலம் தாழ்த்தி கொண்டே வருவோம். இதை தமிழில் சொல்லுவாங்க தள்ளி போடுறதுன்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் ப்ரொக்ராஸ்டினேஷன்னு சொல்லுவாங்க. ப்ரொக்ராஸ்டினேஷன்னா ஒரு வேலையை செய்யணும், ஏன்னா தள்ளி போட்டுகிட்டே வரும், அதுதான் ப்ரொக்ராஸ்டினேஷன். பல பேர்கள் மடிந்ததற்கு, பல பேர்கள் அழிந்ததற்கு, அல்ல பல பேர்கள் முன்னுக்கு வராததற்கு இந்த ப்ரொக்ராஸ்டினேஷன் என்ற பழக்கம்தான் காரணம். ஆக இந்த 7 பாயிண்ட்ஸ் நோட் பண்ணியிருப்பீங்க, இந்த 7 ஒவ்வொன்றாக எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வரும் எபிசோடில். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.